லைஃப்ஸ்டைல் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹால் வீடியோ பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்து குர்த்திஸ் அப்புறம் வந்து லாங் மேக்ஸி சல்வார் டைப் நிறைய ஹால் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு ஹால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய நம்ம வந்து கோல்ட் பிளேட்டட் 1 கிராம் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 22 கேரட் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம வந்து அமேசான்ல பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான வந்து ஒரு ரெஃப்ரெஷ் சேல் வந்து போயிட்டு இருக்கு, வாட் ஆஃப் ரெஃப்ரெஷ் சேல். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் அண்ட் பியூட்டி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் சேல் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஆஃபர் சேல பாத்தீங்கன்னா நான் சில கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேஞ்சஸ்ல இருக்கும். அண்ட் அதுல பாத்தீங்கன்னா இந்த 18 கேரட் கோல்ட் இயர்ரிங்ஸ் மாதிரி வந்து ஒரு டைப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா அதுல வந்து 18 கேரட் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கோல்டு இயரிங்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஈவன் காலேஜ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப க்யூட்டா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணி போறேன், அதோட சில ஜுவல்லரிஸ் அண்ட் சில காஸ்மெட்டிக்ஸ். வாங்க வீடியோ குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து காப்பர் ரோஸ் கோல்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் ஃபினிஷ் இருந்தது இதுல. இது வந்து ஃப்ரம் எஸ்டில பிராண்டோடது. இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி இன்னைக்கு கூட சூப்பராக இருக்குது. நான் வேணும்னா உங்களுக்கு அதோட கிளிப்பிங் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸ் பவ்யா பொறுக்கும் போது நான் வாங்கினேன் அந்த செட்டு. ஸோ அந்த பிராண்ட் இன்னி கூட ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே பிராண்டோட இயரிங்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. க்ரீன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் காம்பினேஷன் இயரிங்ஸ். வந்து ரோஸ் கோல்டு ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 699 வரும். இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸஸில் இருக்குது. இது வந்து டெய்லி வேர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக ட்ரெஸ்க்கு பேர் பண்ணுறீங்க, ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் ரொம்ப க்யூட்டான ஒரு இயரிங்ஸ் இது. இதுவுமே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஃபினிஷ் மாதிரி வந்திருக்கும். கோல்டு பிளேட்டடில் கம்ப்ளீட்டாக வந்து இங்கே ஃபுல்லாக ஸ்டோன் வந்திருக்கும். அண்ட் இதுவுமே உங்களுக்கு அந்த 22 கேரட் அந்த 18 கேரட் அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ இது வந்து 18 கேரட்டில் வரக்கூடிய கோல்டு பிளேட்டட் கலெக்ஷன் ஃப்ரம் எஸ்டிலோ பிராண்டோடது. இதுவுமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இதுவும் காலேஜ் வேர்க்கு எல்லாமே செமையாக இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு கவுன் ஆர் சல்வார்க்கு கூட வந்து கிளாஸியாக இருக்கும் இந்த கலெக்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லூப் பேட்டர்ன் நம்ம இயரிங்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த இயரிங்ஸு. அண்ட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஒரு நீட்டான லுக் வந்து கிடைக்கும் இதில். இதெல்லாமே இந்த கொஞ்சம் லைஃப் வரும். இப்போ நிறைய நார்மலாக வரக்கூடிய இந்த கவரிங் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து கலர் போயிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி இல்லாமல் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைஃப் வருது. இந்த பிராண்டை நான் ஆல்ரெடி வாங்கினது. ஸோ இதுலேயே இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள், இதுவும் ஃப்ரம் எஸ்டிலோ பிராண்டோடது. செம்ம க்யூட்டான ஒரு பேர்ல் இயரிங்ஸ், ரொம்ப ரொம்ப நீட் லுக் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக வேர் பண்ணுறதுக்கு. ஈவன் இது டெய்லி கூட வேர் பண்ணலாம், பட் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி படாமல் நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னா இது வந்து நியர்லி ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆனால் கூட வந்து நல்லாவே இருக்கும். இந்த பிராண்டோடது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றது சொல்கிறேன். சப்போஸ் இந்த பிராண்டில் நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வரக்கூடிய இது வந்து கம்ப்ளீட் ஸ்டோன் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான பேர்ல் வந்திருக்கு இதில். குட்டியா வந்து ஒரு குட்டி டிராப்ஸோட வரக்கூடிய பேட்டர்னா இருக்கும் இது. சப்போஸ் உங்களுக்கு அந்த செகண்ட் இயரிங் போடுற அந்த இது இருக்கு, உங்களுக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னா செகண்ட் இயரிங்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான லுக் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் ஈவன் டாப்ஸ் அண்ட் பேண்ட் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கர்ட் அண்ட் டாப் அண்ட் பாட்டம் ஸ்டைலில் பலாசோ ஸ்டைலில் வேர் பண்ணுறீங்கன்னா கூட இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் இயரிங் வந்து ஒரு ஸ்டோனில் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரிங் ஸ்டைலில் ட்ரை பண்ணிங்கன்னா கூட இதோட அது பேர் பண்ணும்போது ஒரு ரொம்ப. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் ஐட்டம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஹால் வீடியோவில் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நல்லா இருக்க சொல்லியிருந்தீங்க, சிலது வந்து அதில் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருந்தது. ஸோ அதை பற்றி கூட கேட்டிருந்தீங்க, நிறைய வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சூப்பரான ஒரு ரீசனபிள் ரேஞ்சஸில் ரொம்ப நல்லா இருந்தது ஐட்டம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பேட்டர்ன். இது வந்து ரோஸ் கோல்டு ஃபினிஷில் வருது. இந்த மாதிரி பேக்கிங் எல்லாமே கூட சூப்பராக இருக்கும். இப்போ இது நியூ மாடல் பிரேஸ்லெட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் பேட்டர்னில் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும் இது இருப்பாங்க. ஸோ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் குழந்தைங்களுக்கு கூட வேர் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும் அது நீட்டா.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஜுவல்லரிங்க ஃப்ரம் ஜவேரி பேர்ல்ஸ் இதோட பேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த ஜவேரி பேர்ல்ஸ்ல வந்து எல்லா விதமான ஜுவல்லரிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் குந்தன் ஜுவல்லரி ஸ்டோன் ஜுவல்லரிஸ் பீடட் ஜுவல்லரிஸ் எல்லாமே இவங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேஞ்சஸ்ல இருக்கும் அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் ஸோ இதுல ஒரு செட் தான் இது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு இதோட ஷேப் செகண்ட் இதோட ஹைலைட் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி மிக்ஸ்டா அந்த நவரத்னம் எல்லாம் வந்து செட் பண்ணுவாங்கல்ல கோல்டுல அதே மாதிரி ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் ஸ்டோன் இருக்கும் அண்ட் இங்க ஃபுல்லா பீட்ஸ் அண்ட் சேம் பெண்ணெட் நல்ல ஹெவியான பெண்ணெட் வரக்கூடிய நெக்லஸ் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் அதே மாதிரி பெண்ணெட் இருக்கிற மாதிரி இயர்ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே நல்ல கிராண்டா இருக்கும் சாரீஸ்க்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த செட்டு சாரிக்கெல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும் இந்த டாப்க்கு வந்து இது கண்டிப்பா மேட்ச் ஆகாது பட் உங்களுக்கு இந்த சாரிக்கு ஈவன் பிளெயின் டாப்ஸ் போடுறீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாரியான குர்த்தி டைப் இதோட நான் கிளிப்பிங்கும் அட்டாச் பண்றேன் கம்ப்ளீட் ரயான் குர்த்தி அண்ட் சூப்பரான ஃபிளேர் இது டபுள் லேயர் மாதிரி வரும் உங்களுக்கு ஸ்லீவ் கூட பாத்தீங்கன்னா ஒரு பெல் ஸ்லீவ்ஸ்ல வரும் கம்ப்ளீட் ரயான் மாடல் அண்ட் ஒரு ரொம்ப ரீசனபிள் ரேஞ்சஸ்ல இருக்கு இதோட பிக்கும் நான் ஷேர் பண்றேன் இந்த ஜுவல்லரிக்கு இது சூட் ஆகல பட் கண்டிப்பா வந்து ஒரு பிளெயின் டைப்ல குர்த்திஸ் அண்ட் மத்த லாங் மேக்ஸி டைப் அண்ட் மெயினா பனாரசி டைப்ல நீங்க சூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஈவன் வந்து சாரீஸ்க்கு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச் இந்த ஜுவல்லரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரீசனபிள் ரேஞ்ச் இந்த செட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ரேஞ்சஸில் வரக்கூடிய ஒரு செட் தான் இது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே இது வந்து ஒரு குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருந்தது இது ஏதோ வேற மாதிரி இருக்கும்னு பார்த்தேன் பட் இதோட பீட்ஸ் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நெயில் கலர் லைக் இந்த டர்கிஷ் ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா டர்கிஷ் ப்ளூ ஆர் டர்கிஷ் கிரீன் ஸோ இந்த கலர் நெயில் பாலிஷ் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து 4-5 டேஸ் ஆனால் கூட உங்களுக்கு ஷைனிங் நல்லாவே நிற்குது இது என்ன பிராண்ட் அப்படின்றத நான் காமிக்கிறேன் அண்ட் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எனக்கு மெயில் கூட பண்ணுங்க அது என்ன கலர் அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட நார்மலாகவே எனக்கு நெயில் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலர்லி சில கலர்ஸ் தான் எனக்கு சூட் ஆகும் ஏன்னா ரொம்ப ஃபேட் ஸ்கின் டோனும் கிடையாது ரொம்ப டார்க் டோனும் கிடையாது ஒரு மாதிரி மீடியம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு இது எனக்கு சூட் ஆகுது நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து எலியேட்டின் ட்ரை பண்ணேன் எலியேட்டின் நல்லா இருக்கும் லாக்மியும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் டி பெல்லின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது ரொம்ப நல்லா இருக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ண மாதிரியே வந்து உங்களுக்கு நல்லா ஷைனும் இருக்கு லாங் லாஸ்டிங்கும் கூட இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் கண்டெய்னரு நல்லா கியூட்டாவே இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ஒரு மாதிரி பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி 12 கலர்ஸ் 8 கலர்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும் சிங்கிள் சிங்கிளாகவும் கிடைக்கும் இந்த கலர் வந்து கண்டிப்பா இது உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஷேட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் ஃப்ரம் டி பெல்லி பிராண்டோடது ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ண போறேன் இந்த தடவை ஸோ இதுக்கு முன்னாடி எம்கஃபைன் பிராண்டோடது ட்ரை பண்ண உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கிரீன் டீ ஃபேஸ் வாஷ் ஸோ அதை நான் கண்டிப்பா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த ப்ராடக்ட்
என்ன மாதிரி காம்பினேஷன் ஸ்கின், அதாவது ரொம்ப ட்ரையும் இல்லாம ரொம்ப ஆயிலி ஸ்கின்னும் இல்ல அப்படின்னா அது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வெளியில போயிட்டு வந்தா கண்டிப்பா. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிளம் உடைய இதுவும் கிரீன் டீ தான், போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிளம்லயே ரோஸ் வாட்டர் டோனர், டோனரும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹோம் மேட் எல்லா விதமான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட கண்டெய்னர் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து நல்லா வந்து ஒரு ஜாஸ்மின் இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்குல்ல அந்த மாதிரி வருது. ரொம்ப கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கு. இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி என்னோட ஃபீட்பேக் சொன்னேன். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண ஃபேஸ் வாஷ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம் கஃபேனில் வந்து நான் காஃபி ஃபேஸ் வாஷ் ஒன்று ட்ரை பண்ணேன், க்ரீன் டீ ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணேன். பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ். அது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு காஃபி அந்த ஃபேஸ் வாஷை விட. பட் காஃபியில் வந்து இது வந்து இந்த ஸ்க்ரப்லாம் வந்தது இல்லையா எம் கஃபேனில், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து பிளம்ல இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ் அண்ட் டோனர் ட்ரை பண்ண போகிறேன். இதை ட்ரை பண்ணிட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூஸும் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், வேணும்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாஸ்க் தான் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட அட்ஜஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் டைட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மற்ற மாஸ்க்லாம் வந்து ரொம்ப காது பின்னாடி வலிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களாம் வந்து தினமும் ரெகுலராக வந்து வெளியில் போகிறவங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் நான் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குவாலிட்டி அமேசிங். அண்ட் இந்த அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தினமும் யூஸ் பண்ணும்போது தான் ஒன்று ஒன்று ஓகே இது வந்து இதுக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஐ ஹோப் இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஹால் வீடியோவில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்மளை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பை.